வெல்கம் டு தமிழ் சினிவுட். லிங்குசாமி அவர்கள் இயக்கத்தில் கீர்த்தி செட்டி அவர்கள் வந்து ஒரு படம் பண்ண போகிறதா நேற்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. லிங்குசாமி அவர்கள் சண்டைக்கோழி டூக்கு பிறகு எந்த ஒரு படம் பண்ணலை. தற்போது தெலுங்கில் வந்து மிகப்பெரிய பிரபலமான கீர்த்தி செட்டி அவர்கள் கூட ஒரு படம் பண்ண போகிறாங்களா. இந்த படத்தில் ராம் பெச்சினோ அவர்கள் தான் ஹீரோவாக பண்ணுறாங்க, கீர்த்தி செட்டி அவர்கள் ஹீரோனியாக பண்ணுறாங்க. இந்த படத்தோடைய பூஜை மற்றும் இந்த படத்தோடைய ஷூட்டிங் கூடிய சீக்கிரமாக வந்து நடக்க போகிறதும் படக்குழு தரப்பில் சொல்லியிருக்காங்க. விஷ்ணு விஷால் மற்றும் ராணா முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் காடன். இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தாலாட்டு பாதம் இன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு சாந்தனு அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. நேற்று செல்வராகவன் அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ இதனால் சாணிக்கு அகிலம் திரைப்படத்துடைய லுக்கு ஒன்று வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் செல்வராகவன் அவர்கள் யாரையோ குட்டி கொண்டுட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருந்தார். ஸோ நேற்று செல்வராகவன் அவர்கள் சாணிக்கு அகிலம் படக்குழு சார்பில் கேக் வெட்டி அவரது பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க. சாணிக்கு அகில திரைப்படம் இயக்குனர் அருண் மாதேஸ்வர் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் மற்றும் செல்வராகவன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக திண்டுக்கல் பகுதியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாச திரைப்படத்துக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கமல் கூட விக்ரம் திரைப்படத்தை வந்து இயக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் ஏப்ரல்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் சொல்லியிருந்தாங்க. எலெக்ஷனுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கமலுக்கு வந்த ஒரு சில பிரச்சனையால் இந்த படத்துடைய ஷூட்டிங் தள்ளி போயிருக்கு. இந்த வேளையில் இந்த திரைப்படத்தில் 3 முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து முக்கிய நடிகர்கள் வந்து நடிக்க போகிறதா லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருந்தார். அதில் ஒன்று வந்து ஃபகத் ஃபாஸ்டில் அவர்கள் வந்து இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் வில்லனாக ப்ளே பண்ண போகிறதாம் சொல்லியிருந்தாங்க. இதே போல் இந்த படத்தில் பிரபுதேவா அவர்களும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கதாம் சொன்னாங்க. இந்த வேளையில் தற்போது ராகவா ராரன்ஸ் அவர்கள் கூட ஒரு முக்கிய வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கதாம் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் இறுதிக்குள்ளே இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ தகவல், இந்த படத்துடைய வில்லன் அப்டேட், ஷூட்டிங் அப்டேட் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நேரடியாக ஒரே நேரத்தில் விக்ரம் மற்றும் சிம்பு அவர்களுடைய படம் வந்து மோத போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கோப்ரா திரைப்படம் மற்றும் சிம்பு அவர்களுடைய மாநாடு திரைப்படம் ஒரே நேரத்தில் மோத போது மாநாடு திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் தற்போது படக்குழு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ மாநாடு திரைப்படம் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு, கல்யாணி பிரியதர்சன் மற்றும் எஸ்ஜே சூர்யா மற்றும் எஸ்ஜேசி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கராஜா இசையமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹைப்பை இந்த படத்துக்கு உருவாயிருக்கு. இந்த வேளையில் இந்த திரைப்படம் March 14, 2021 ரிலீஸ் ஆக படக்குழு ஐடியாவில் இருக்கிறதாகவும், இந்த படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சு டப்பிங் ஒர்க்கும் கூடிய சீக்கிரமாக படக்குழு தொடங்க போகிறதாம் சொல்லியிருக்காங்க. இதே ஒரு டேட்டில் தான் கோப்ரா திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கோப்ரா திரைப்படம் அஜய் நானமூர்த்தி இயக்கத்தில் விக்ரம், ஸ்ரீநிதி செட்டி இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் இப்ரான் பதான் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேளையில் இந்த திரைப்படமும் March 14 தான் வந்து நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போது கோப்ரா திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ரஷ்யாவில் நடந்துகிட்ருக்கு. அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டப்பிங் ஒர்க் தொடங்கி March 14 இந்த படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதனால் ஒரே நேரத்தில் சிம்பு மற்றும் விக்ரமுடைய படம் நேரடியாக தியேட்டரில் மோத போகுது. அனந்த திரைப்படத்துடைய மீதமுள்ள 40% ஷூட்டிங் கூடிய சீக்கிரமாக சென்னையில் தொடங்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட டேட்டும் தற்போது வெளியே இருக்குது. அனந்த திரைப்படம் சிவா இயக்கத்தில் டி இமான் இசையில் ரஜினி, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், மீனா, குஷ்பு மற்றும் பலர் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் அனந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் முதல்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் எடுத்தாங்க. அதற்கப்புறம் கொரோனா காரணமாக இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து தள்ளி வச்சாங்க. இந்த வேளையில் இந்த திரைப்படத்துடைய மீத படப்பிடிப்பை March 15 சென்னையில் செட்டு போட்டு படக்குழு எடுக்க ஐடியாவில் இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரமாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.